எடப்பாடி எத்தனையோ இமாலய தவறுகளை செய்திருக்கிறார். அதாவது அரசியலானாலும் மேடையானாலும் வாய்ப்புகளை நான் கேட்டு இதுவரைக்கும் பெற்றதில்லை. இன்னைக்கு காலையில் தேங்காய் துருவி நான் தான் கொடுத்தேன். அப்படி உலக நாடுகள் பாராட்டுமானால் அவர்கள் நரேந்திர மோடி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரெண்டு பேர் கதாநாயகன், அதில் ஒரு போலீஸ் கமிஷனர் வேடம் எனக்கு தந்திருக்காங்க. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முக்கிய பிரமுகர், இலக்கிய பேச்சாளர், எழுத்தாளர் தனது பயணத்தில் ஒரு புதிய திருப்பமாக திரைப்படம் எல்கேஜி மூலமாக அறிமுகமாகி அடியெடுத்து வைத்து இப்போது பேசப்படக்கூடிய ஒரு நபர் நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்களோடு தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பேச்சுக்கள் எப்பயுமே கேட்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவார் சாரு, ஏதாவது ஒரு பரபரப்பா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா பட் நீங்க வந்து இந்த நேரத்துல அமைதியாக இருக்கிறீங்களே, ஏன்? அது நிலவுகின்ற சூழ்நிலை என்னை அமைதியின் வீதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. வரலாற்றில் ஒரு மாணவனாக வாசித்த நான் என்னுடைய 36 ஆண்டு கால பொது வாழ்வில் கொரோனா என்கிற கொடிய வைரஸ் என்னையும் முடக்கி வைத்திருக்கிறது. அறிவிப்புகள், மருத்துவர்களின் ஆலோசனைகள், அதை தாண்டி அறிவியல் அறிஞர்களினுடைய அறிக்கைகள் எல்லாவற்றையும் படித்து பார்க்கிற பொழுதும் வரலாற்றின் பக்கங்களில் இந்த உலகத்தை இப்படி அதிர்ச்சி வரக்கூடிய ஒரு கொடிய நோய் கொரோனா, அதை இன்றைக்கு உலகம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. இதை எதிர்கொள்ள தெரியாமல் உலகம் திணறிக் கொண்டிருக்கிறது. எதை சொன்னாலும் கூர்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிற நான் இன்றைக்கு அதை சொல்லுகிற சூழ்நிலையில் இல்லை. அதனால் கொஞ்சம் நாள் அமைதியாக இருப்போம் என்று என்னுடைய கிராமத்தில் நான் முடங்கிவிட்டேன். சார், முக்கியமா நீங்க வந்து திமுக, மதிமுக, அதிமுக, திரும்பவும் திமுக, அம்மாமுக போன்ற எல்லா அனைத்து கட்சிகளும் இருந்திருக்கீங்க. இந்த அனைத்து கட்சியிலும் இருக்கும் பொழுது வைகோவுடைய பேச்சுகள் எப்போதும் இருக்கும். இப்போ இந்த நேரத்துல உங்ககிட்ட வைகோ பேசினாரா? நீங்க அவரை தொடர்பு கொண்டீங்களா? எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது என்று அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்ல, வைகோவினுடைய சகாக்கள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னை நேசிக்கிற சில தம்பிமார்கள் என்னிடத்தில் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுகிற பொழுது கிடைக்கின்ற நிறைவும் நிம்மதியும் வேறு யாரிடத்திலும் பேசினால் கிடைக்காது. அதிலும் தலைவர் என்கிற தகுதியில் உயர்ந்து விட்டவர்களோடு நான் வரிய போய் பேசுகிற வழக்கம் அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. வைகோடு சேர்ந்து கடமையாற்றிய மறக்க முடியாத நாட்களில் கூட நான் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்வதில்லை. அனல் பறக்கும் பேச்சு வந்து எப்பயுமே இருக்கும். திடீரென்று அம்மாமுகால வந்து எப்பயுமே பரபரப்பு பேச்சு கொடுத்துட்டு இருந்த நீங்க அதுல இருந்து ஏன் வெளியே வந்திருக்கீங்க? அதுல அண்ணா திராவிடம் அப்படின்னு இல்லாதனாலயா, இல்ல திராவிடம் என்று சொல்லி இருக்கவே இல்லையே? அந்த பேரை அவர் அறிவித்த உடனே நான் வெளியேறிவிட்டேன். ஒரு கொள்கை சார்ந்து இயங்குகிற என்னுடைய குறிக்கோளுக்கு அங்கே இனிமேல் இடமில்லை என்று நான் கருதினேன். அண்ணாவையும் திராவிடத்தை நிராகரிக்கிற ஒரு அமைப்பில் ஒரு நாள் இருந்தால் கூட அது எனக்கு பெரிய பழியாக விழும் என்று கருதி உடனடியாக நான் விட்டு விலகிவிட்டேன். அதற்காக அவரையோ அவருடைய கட்சியையோ நான் விமர்சிக்கவும் விரும்பவில்லை. அதை ஒரு பொருட்டாகவும் நான் கருதவில்லை. இந்த இந்த பேர் வைப்பதற்கு முன்பு உங்ககிட்ட சஜஷன் பண்ணாங்களா இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஒண்ணுமே கேட்கல. உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, அவங்களா கொண்டு போயிட்டு அவங்களா வச்சிருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்துல கேட்டு? ஆமா. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், ஒரு புறம் வந்து கூட்டணி வைகோ, இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல எந்த தலைவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறார்கள் நினைக்கிறீங்க? அண்ணன் ஸ்டாலின் 24 மணி நேரமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பசித்தவர்களுக்கு பால் சோறாகவும் தவித்தவர்களுக்கு தாய்மடியாகவும் அண்ணன் ஸ்டாலின் ஆணை ஏற்று இன்றைக்கு இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை அறிவாலயம் செய்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
இன்னொரு புறம் நீங்க சொன்னீங்க எதிர்கட்சி ஸ்டாலின் சொல்லியிருக்கீங்க, அதே போல வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துல இருக்கக்கூடிய அனைவரும் வந்து 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்காங்கன்னு அடிக்கடி எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, டிவில போடுறாங்க, அதை பத்தி எதுவும் பேசலையா? அப்படி யாரும் செய்தது மாதிரி என்ன கண்ணுக்கு தெரியலையே. எந்த அதிமுக நிர்வாகியும் பாதிக்கப்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கிற உதவின்னு எந்த டிவிலையும் நான் பார்க்கல. அரசாங்கம் செய்கிற உதவி அதிமுக உரிமை கொண்டாட முடியாது. அதனால அதிமுக அப்படி ஒரு அமைப்பும் கிடையாது. அதனால அவங்க அதை செய்யலைன்னு எனக்கு ஒன்றும் ஏமாற்றம் இல்லை. திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தொலைபேசி எண்ணை தந்திருக்கிறார்கள், அதில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாவட்ட நிர்வாகிகளை எளிதில் சந்திக்க முடிகிறது, அவர்களை தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த கொரோனாவில் ஒரு அரசு செய்ய முடியாததை திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த வீச்சோடும் வீழ்ந்து கிடக்கிற மக்கள் நம்பிக்கை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இன்றைக்கு திமுக அந்த அரும்பணியை செய்து கொண்டிருக்கிறது. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து மக்களை சார்ந்து இல்லாம திமுக ஆட்களை சார்ந்தே தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. எந்த மக்களும் வந்து இது வரைக்கும் அவர்கிட்ட பேசின மாதிரி தெரியலையே. யார்கிட்ட? அண்ணன் ஸ்டாலின்டையா? நானே பேசினே, நானே திமுக தலைவர் ஸ்டாலின்ட பேசினேன். நீங்க இன்னைக்கு இந்த இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்றென்றும் பேசப்படும், உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னேன். ஒரு அமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு பலமான இயக்கம் திமுக. அதனால அவர்கள் செய்வது அமைப்பு ரீதியாக நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது கட்சிக்காக செய்வதல்ல, கட்சி தாண்டி கரையற துடிக்கிற மக்களை காப்பாற்றுகிற முயற்சி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேச்சாளர் வைகோ மூலமாக அவருடைய பேச்சு ஆற்றலுக்காக நீங்க வெளியே வந்தீங்க. அவர் எப்போ திமுக இருந்து வெளியே அனுப்புனாங்களோ அப்பயே பெண் தொடர்ந்து நீங்களும் வெளியே வந்துட்டீங்க. அதை தொடர்ந்து ஒரு தலைவரா நீங்க வச்சுட்டு இருந்தீங்க. அந்த தலைவர் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து எதிர்கட்சி ஸ்டாலின் அவருடைய கரவேத்தில வந்து டீ கரையை விழுந்தோம், டீ அந்த பட்டுடும், அதை வந்து அவர் குனிஞ்சு அவர் வந்து தொடைக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் வந்து அந்த மாதிரி செயல் செய்யலாமா? இப்ப என் பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, என் வேட்டியில் கொஞ்சம் டீ பட்டுடுச்சு. அந்த டீயினுடைய கரையை அப்புறப்படுத்துறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சியை பாராட்டு தான் வேண்டும். இதை நான் குறை காண விரும்பலை. அதுல ஒரு மிகப்பெரிய, அதாவது அவங்க அப்பா, அதாவது கலைஞர் கூட இருந்தவர், அவர் வந்து அவர் தன் மகனுடைய இதை தொடக்கிறார் என்பது அவருடைய இது கீழே இறங்காதா அவருடைய ஸ்டேஜ்? இல்லை இல்லை இல்லை, அதாவது வைகோவை பற்றிய ஒரு நல்ல கணிப்புக்கு அது அடையாளம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு எளிவந்த தலைவர், தான் சார்ந்திருக்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களுடைய வேட்டியில தேநீர் சிந்திய உடனே அதை துடைப்பதற்கு அவருடைய கரங்களை நீளுகிறது என்றால் அவர் பெற்றிருக்கிற பட்டம், பதவி, அவர் ஆற்றிய பணி, இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் அவர் நிகழ்த்திய அதிசயங்கள், அவர் சந்தித்த தலைவர்கள், உலக அரங்கில் தமிழரை ஒருவரை அடையாளம் காட்டும் என்றால், ஒரு ஆளுமை உள்ளவரை அடையாளம் காட்டும் என்றால் அந்த ஆளுமை அண்ணன் ஸ்டாலின். அவர் அந்த அளவுக்கு இறங்கி வந்து செய்திருக்கிறார் என்பது அவருடைய பெருமையைத்தான் பறைசாற்றியதை தவிர, இதை சிறுமைப்படுத்தி பேசுகிறவர்கள் சிந்தையில் நல்லெண்ணம் இல்லாதவர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த லாக்டவுன் நேரத்துல வந்து ஒரு டீ கடை திறக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் உடனடியாக முதல்ல வந்து ஒரு டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கான வழியை கொண்டு வந்து அந்த டாஸ்மாக் கடைகளும் மூடிட்டாங்க. பட் அந்த டாஸ்மாக் கடைகளை திறக்கிறதுக்கான வழியை வந்து நல்ல வகைதான் நினைக்கிறீங்களா? திறந்திருக்கவே கூடாது. எடப்பாடி எத்தனையோ இமாலய தவறுகளை செய்திருக்கிறார். அவர் செய்த தவறில் உச்சம் இந்த டாஸ்மாக் கடை ஒரு நாளில் திறந்தது. ஒரு நாளில் திறந்த பொழுது தமிழர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆர்வத்தோடும் அடித்து பிடித்து கொண்டும், ஒரு நல்ல ஆடை எதுவுமே இல்லாமல் கேவலம் இந்த மதுவை வாங்கி மாந்துவதற்காக நான் முந்தி என்று எச்சில் இலக்கி போட்டி போடுகிற நாய்களைப் போல தமிழர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் இங்கே முன்வைக்கிறேன். இன்றைக்கு அதனாலேயே இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகமாகி இருக்கிறது என்று நான் கவலைப்படுகிறேன். சரி,
ஒரு ஊரடங்கில் ஒரு 45 நாட்கள் மது குடிக்காமல் தமிழர்கள் இருந்தார்கள். அந்த பயிற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் நீட்டித்தால் ஒரு பரிபூரண மதுவிலக்கை நோக்கிய தமிழ்நாட்டை பார்க்கலாம் என்றால் அதை பாழ்படுத்தி விட்டார்கள் என்று நினைக்கிற பொழுது நெஞ்சில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு திட்டம் தானே அந்த டாஸ்மாக் கொண்டு வந்தது. அந்த டாஸ்மாக் கொண்டு வந்ததும் பாத்தீங்கன்னா சாராய கடைகளை கொண்டு வந்தது திமுக. ஒரு புறம் திமுகவை தாண்டி எம்ஜிஆர் வந்து டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்மாக்கை வைத்துதான் அரசாங்கம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல பணம் இல்லாத அரசாங்கத்திற்கு டாஸ்மாக் திறந்தால் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கலாமா? இது குஷ்டரோகியினுடைய கையில் இருக்கிற வெண்ணையை தின்பதற்கு சமம். டாஸ்மாக்கில் மது விற்றுத்தான் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலையில் அரசு இருக்குமானால் அதற்கு மாற்று வழியை அரசு யோசித்திருக்க வேண்டும். டாஸ்மாக்கு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் என்று சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபால் நிரூபித்தார், ராஜகோபாலாச்சாரி நிரூபித்தார், 6000 பள்ளிக்கூடங்களை திறந்த காமராஜர் நிரூபித்தார், அறிவுலகம் கண்ட ஆற்றல் மிகுந்த தலைவர் அறிஞர் அண்ணா நிரூபித்தார். ஆகவே ஏழை மக்களை குடிகாரராக்கி கோடிக்கணக்கான பெண்களை ஆதரவற்றவர்களாக ஆக்கி கொடுமையான நோய்க்கு ஆளாகி அவர்கள் செத்து போவதுதான் சரித்திரமாக இருந்திருக்கிறதே தவிர அந்த பணத்தால் தமிழகம் ஒரு இன்ச்சு கூட வளரவில்லை. ஆகவே மது விற்பனை இல்லாமல் அரசாங்கத்தினுடைய வருவாயை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை யோசித்து மிகுந்த சிக்கனமாகவும் சீர்திருத்தமாகவும் நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. இது குறித்து ஏற்கனவே அரசாங்கத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு விரிவான அறிக்கை அப்போது கொடுத்திருந்தோம். காந்திய மக்கள் இயக்கத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணன் தமிழருவி மணியன் டாஸ்மாக் கடை இல்லாமல் தமிழகத்தின் நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதற்கு பல தரவுகளை அன்றைக்கு அரசாங்கத்திற்கு ஒரு மனு கொடுத்தார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சாராய கடை விற்றுத்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களின் கையில் ஆட்சியும் அதிகாரமும் சிக்கிக்கொண்ட காரணத்தால் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சபிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இருக்கிறார்கள். டாஸ்மாக் கடையில் வைத்திருப்பது அரசாங்கமா இருந்தாலும் டாஸ்மாக்குகளை அந்த பொருட்களை உருவாக்குவது வந்து திமுகன்னு சொல்றாங்க ஒரு புறம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சரக்கு தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் வந்து டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் திமுகவில் சார்ந்தவர்கள் தான் தொழிற்சாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மைதான். அதை தமிழ்நாடு அரசு வாங்கலன்னா இன்னொரு அரசுக்கு அவங்களால விற்க முடியும். அவங்களுக்கு அது வியாபாரம். அப்ப தவறு அங்கிருந்து தான் சார் நடக்குது. முதல் தொழிற்சாலையை மூடிட்டா இந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வர வேண்டிய வேலை இல்லைல்ல? தொழிற்சாலையை மூடிட்டா கொண்டு வர வேண்டிய வேலை என்ன? தொழிற்சாலையை மூடுங்க, அதற்கு அவர்கள் சம்மதிக்காம இருக்க முடியுமா? அதற்கு உங்களுடைய ஆட்சியினுடைய சட்டத்தை பயன்படுத்துங்க. தொழிற்சாலைக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுங்கள். அவங்க வேற எங்கேயாவது போய் தொடங்கிட்டு போறாங்க. அப்ப தொழிற்சாலை உடனடியாக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு ஆதரவு கொடுக்கும். நாஞ்சில் சம்பத் கொடுப்பாரு. நான் கொடுப்பேன், உடனே கொடுப்பேன். ஐடிசி அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஐடிசி இதை வந்து ஃபுல் விநியோகஸ்தம் வந்து வைகோவுடைய மகன் அப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதையும் ஒரு பக்கம் வந்து சிகரெட் அந்த மாதிரி பழக்கங்கள். அதற்கு என்னுடைய அதிருப்தியை நான் தெரிவிச்சிருக்கேன். அவர் ஒரு தென்காசி பகுதியில் ஐடிசி கிடீலரா இருக்காரு. வைகோ வந்து மதுவிலக்குக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திய காலத்தில் நான் அண்ணா திமுகவில் அம்மா தலைமையில் பேசிட்டு இருந்தேன். அதற்கு என்னுடைய கடுமையான விளைவுகள் பதிலை நான் சொல்லியிருக்கேன். ஆகவே ஐடிசி ஆனாலும் சரக்கானாலும் மக்களை இன்றைக்கு நோயாளி ஆக்குகின்ற எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி சுற்றுச்சூழல் இயற்கை இது சார்ந்த திசைக்கு தமிழர்களை கொண்டு வந்து ஒரு புதிய தமிழகத்தை சிருஷ்டிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு முன்னால் காத்திருக்கிறது. கொரோனா அந்த பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது. கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை தொடங்கியதற்கு பிறகு அன்றைக்கு ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார்.
ஆகவே பசுமைக்கு உள்ளான ஒரு தமிழகத்தை சிருஷ்டிக்க வேண்டியதற்கான நேரம் நம்மை நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சுற்றுச்சூழலுக்கும் மாசற்ற தமிழகத்தையும் படைப்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. கொரோனா அந்த பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது என்று கமலஹாசனுடைய அறிக்கை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆகவே மதுவில்லாத தமிழகம், இயற்கையின் மடியில் இருக்கிற தமிழகம், சுற்றுச்சூழலில் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிற தமிழகம் என்று ஒரு புதிய தமிழகத்தை சிருஷ்டிப்பதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டியதும் சிந்திக்க வேண்டியவர்கள் அது குறித்து சிந்திக்க வேண்டியதற்கான நேரத்தை இந்த கொரோனா காலம் தமிழர்களுக்கு தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இன்னைக்கு வந்து ஜேஎஸ்டி விழுப்புரம் ஜேஎஸ்டி அந்த கொலை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க, எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுல இருந்து அவங்க வந்து நிர்வாகியில இருந்து தூக்கி இருக்காங்க பட்டியல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மிகுந்த கவலைக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறேன். பெண்களை போற்றிய பெருந்தன்மை மிகுந்த தமிழகத்தில் பெண்கள் உயிர் வாழ்வதற்கு கூட உத்தரவாதம் இல்லையா என்கிற நிலைமைக்கு தமிழகம் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை செய்திருக்கிற கயவர்களுடைய கல் நஞ்சத்தை நினைத்தால் இவர்கள் மனிதர்கள் தானா என்று யோசிக்க வைக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த அநியாயம் தொடர்ந்து இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவத்தில் கூட அந்த நடந்த சம்பவங்களையெல்லாம் விவரித்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு துளியளவு கூட பெருமை சேர்க்கிற காரியம் இல்லை. ஆகவே இதை தொழில் நிமித்தமாகவும் ஆதாயத்திற்காகவும் வக்கரமாகவும் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிக்க தகுந்தவர்கள். அவர்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தி இது போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்தில் இனிமேல் அமையாது என்கிற வகையில் சட்டத்தினுடைய கோரக்கரங்கள் அவர்களை கொத்தி தின்ன வேண்டும் என்று நான் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறேன். இதில் ஒரு கட்சியையோ ஒரு அமைப்பையோ குறை சொல்வது எனது நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துவிட்டு அறிக்கை விட்டு சம்பந்தப்பட்டவர்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறோம் என்பது தீர்வாக இருக்க முடியாது. அதிமுகவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்பொழுது அடிக்கடி அரங்கேறுகின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நேரம் வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். எப்பயுமே வந்து ஒரு பேச்சாற்றல் மிக்கவர், எப்பயுமே ஒரு எழுதக்கூடியவர் எழுத்துக்களால் நீங்க வந்து. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இப்போ கொரோனா நேரத்தில் என்ன பண்றீங்க வீட்டில்? நீங்க வீட்டில் என்னுடைய 585 இலக்கிய பேச்சுக்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் கொஞ்சம் எழுதி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட குமுதம் ரிப்போர்ட்டரில் பட்ட பாடும் பதித்த சுவடும் என்று ஒரு தொடர் 30 தொடர் எழுதின. அந்த தொடரை தொடர்ந்து எழுதுவதற்கு என்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோக தந்தி தொலைக்காட்சியில் 6 திங்களில் பயணங்கள் முடிவதில்லை என்று தமிழ் தடத்தில் காலூண்டி வரலாற்றின் வழி ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினேன். அதையெல்லாம் தொகுத்து கொண்டிருக்கிறேன். விருத்தாசலத்தில் 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தினேன். அதை புத்தகமாக போடுவதற்கு ஒரு பதிப்பகம் முன்வந்திருக்கிறது. என்னுடைய வீட்டில் ஒரு 50 நாட்களாக என்னுடைய தங்கை, என்னுடைய மருமகன், அத்தான், என்னுடைய மகள் டாக்டர் மதிவதனி, என்னுடைய பேர குழந்தைகள் மார்சியம் கார்கி, லியோட்டால் ஸ்ட்ரை, MBBS பட்டம் பெற்ற மகன், எல்லோரும் நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்து சாப்பிடுவதும் அந்த பழைய அடையாளங்களை மீட்பதற்கான ஒரு வேலை என் வீட்டில் இருந்துக்கிட்டு நானே செய்துட்டு இருக்கேன். அரங்கின்றி வட்டாடியற்றே என்றான் திருவள்ளுவர். அந்த வட்டாட்டம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடணும். வளையல் விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டை குழந்தைகளுடன் உட்கார்ந்து கொண்டாடிய பொழுது மனம் கனத்து போன மனம் ரொம்ப லேசாகிவிட்டது. ஆகவே இனி ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை. நான் எப்போதுமே அந்த இயல்பு உள்ளவன். நான் இதுவரைக்கும் மது அருந்தியதில்லை, சிகரெட்டு தொட்டதில்லை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சருக்கு நான் என்னைக்கும் பலியானதில்லை. இப்போ
எங்கள் வீட்டில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றைக்கு என்னுடைய மகள் டாக்டர் மதிவதினி அவர்கள் எங்கள் ஊரில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அல்வா அதை செய்தாங்க நேற்றைக்கு. அது மாதிரி கிண்ணத்தப்பம், செம்பலுவா, அரிசி கட்டை இப்படின்னு விதவிதமான பலகாரங்களை இன்னைக்கு செய்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அறிவார்ந்த தளத்தில் ஒரு பயணம் கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் நான் கல்லூரி மாணவனாக இருந்ததற்கு பிறகு இவ்வளவு நாள் பயணத்தில் தொடர்ந்து வீட்டில் இவ்வளவு நாள் முடங்கி இருப்பது இப்போது தான். இது ஒரு வகையில் நல்லது தான் என்று கருதி, போர்னா எனக்கு என்னன்னு தெரியாது, நான் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பேன். அதனால இப்போ போரே இல்லாமல் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு காலம் கொரோனா மூலம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று கருதி இதையும் சாதகமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முதல் முதல் உங்களுக்கு வந்து பேச்சு, நான் பேச்சாளராக வரணும் அப்படின்னு எது சார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, யாரை பார்த்தீங்க? பேச்சு நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னுடைய உருவத் தோற்றத்தை பார்த்துட்டு அழகா இருக்கிறே அப்படின்னு சொல்லி என் கன்னத்தில் கிள்ளிட்டு சுதந்திர தின விழா மேடையில் பேசிடுறியா நான் இழை தர்றேன்னு சொல்லி ஒரு எமிலி என்ற ஒரு டீச்சர், என்னுடைய வகுப்பாசிரியை, ஜவஹர்லால் நேருவினுடைய சுதந்திர பேருரையை எனக்கு எழுதி தந்து, ஜவஹர்லால் நேரு போட்ட ஷெர்வானி உடை, தலையில் தொப்பி, நெஞ்சில் ரோஜா, அந்த கோலத்தோடு என்னை அலங்கரித்து நானும் அந்த உடைகளை வாங்கி கொடுப்பதற்காக என்னுடைய அப்பாவிடத்தில் மன்றாடி மண்டிட்டு எங்கள் அப்பாவும் திருவனந்தபுரத்துக்கு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வந்து, இந்த முதல் நிகழ்ச்சியிலேயே ஒரு ஓடி வருகிற நதியை போல தங்கு தடையில்லாமல் அந்த பேச்சை நான் பேசி இந்த பள்ளி மைதானத்தில் திரண்டிருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கை தட்டி என் கன்னத்தை கிள்ளி என்னோடு கைகுலுக்கி கொண்ட அந்த பாலபருவத்து நிகழ்ச்சியை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். அன்னைக்கே ஒரு பேச்சாளன் ஆக வேண்டும் என்ற கனவு எனக்குள் வந்துவிட்டது. அது ஒரு கிராமத்து மாணவனாக இருக்கிறதுனால் அதை எப்படி வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு தெரியாமல் நான் திண்டாடிட்டு இருந்தேன். கல்லூரிக்கு சென்றதற்கு பிறகு அன்னைக்கு தான் நான் நகரத்துக்கே போகிறேன். முத கல்லூரிக்கு போனதற்கு பிறகு அதற்கான வாய்ப்பை என்னுடைய பேராசிரியர், தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆற்றலாளர் பேராசிரியர் சொல்லரச மகாலிங்கம் என்னை அடையாளம் கொண்டு என்னை அவர் பயிற்சி தந்தார். கல்லூரி காலத்திலேயே கிட்டத்தட்ட 52 நாடு தழுவிய முதல் பரிசுகளை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு அண்ணன் வைகோவை கல்லூரியில் கண்டு அவருடைய பேச்சை நான் கேட்டதற்கு பிறகு, திருமுருக கிருபானந்த வாரியாரிடத்தில் ஞானச்சிறுவன் என்ற விருது பெற்றதற்கு பிறகு என்னுடைய கதவுகள் அகலமாக திறந்து கொண்டன. இதுதான் வாழ்க்கை. அரசு வேலைக்கோ ஆதாயம் தருகிற வேலைக்கோ போகாமல் இதில் ஏதாவது சாதிக்க முடியுமா பார்ப்போம் என்று பட்டம் பெற்றுவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணியில் என்னை இணைத்து கொண்டு அப்பொழுதே நான் பேசத் தொடங்கி, என் நான் பேசிய பேச்சுக்காக எனக்கு கிடைத்திருக்கிற வெகுமதிகள் என்பதை விட எனக்கு கிடைத்த பாராட்டுகள், நான் செய்த பயணம் தமிழ்நாட்டில் யாரும் செய்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் என கிட்டத்தட்ட ஒரு 30 காலம் இடையராதும் தடையராதும் பேசி வந்த, எந்த காலத்திலும் மதிப்பு சரியாத ஒரே பேச்சாளனாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் என்னை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க முத முதல்ல வந்து அதிமுக வந்து இங்கிருந்து பிரிஞ்சு போய் அதிமுக நீங்க சேரும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க, அதாவது ஜெயலலிதா அம்மையார். அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஏற்கனவே அவங்க முத முதல் வாங்கின பதவி தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல, அவர்கள் என்னை சந்தித்த மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நீங்கள் என்னை கடுமையாக விமர்சித்திருக்கிறீர்கள். எனக்கு அதை அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கிற பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்படி ஒன்றும் இல்லாமல் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக பேசுவதில்லை, எந்த மேடைக்கு போனாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பேசுவேன். என்னை மிஞ்சி இன்னொருவர் பேசுவதற்கு நான் இதுவரைக்கும் அனுமதித்ததில்லை. அதனால் உங்கள் ஆட்சியை, உங்கள் நடவடிக்கையை எதை பேசினாலும் கூர்மையாகவும் நேர்மையாகவும் பேசுகிறது என்பது என்னுடைய பாணி. இதில் நான் எப்போதும் சமரசம் செய்து கொள்வதில்லை, அப்படித்தான் உங்களையும் பேசினேன். ஆனால் உங்கள் மீது எனக்கு ஒரு நல்லெண்ணம் வந்தது என்பது, சங்கராச்சாரியாரை ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்தவரை
துணிச்சலாக கைது செய்து சிறையில் அடைத்தபோது உங்களை குறித்து எனக்கு ஒரு பெருமிதம் வந்தது. அது மாதிரி சமூக நீதிக்கு, சித்தாந்தத்திற்கு 69% இடஒதுக்கீட்டுக்கு, அதை அரசியல் சட்டவணையில் அரசியல் சட்டத்தின் அட்டவணையில் 6வது இடம்பெற செய்து உங்களுடைய துணிச்சலையும் இந்திய அரசியல் ஒரு ராஜதந்திரமிக்க பெண்மணி என்பதையும் நிரூபித்த பொழுது உங்களை விமர்சிப்பதற்கு நான் யோசித்தேன். ஆனால் ஒரு மேடைக்கு போய்விட்டால் அந்த ஊரின் தட்பவெட்பம், அங்கே இருக்கிற நிர்வாகிகளினுடைய மனநிலை, அதை தாண்டி அந்த சமகாலத்தில் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிற பிரச்சனை, இதை அழகாகவும் ஆழமாகவும் எப்படி சொல்லலாம் என்று ஒரு நாள் முழுவதும் என்னை தயார் செய்து கொண்டு தான் நான் மேடைக்கு போவேன். அப்படித்தான் உங்களை நான் விமர்சித்திருக்கிறேன். அதனால் இதில் வேறு நோக்கம்னு இல்லை, இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் அதனால தான் உங்களை நான் உங்களை நீங்கள் எங்கேயாவது வேற எங்கேயோ இப்போ தப்பி போயிடுவீங்களோன்னு தான் அதுக்கு முன்ன உங்களை நான் அழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் பெருந்தன்மையோடு தந்தார்கள். அரசியல் இருந்து திரையில போகும்பொழுது, அதாவது எல்லாம் வந்து எடுத்த ஒரு படத்துக்கு எல்லாம் போவாங்க, ஆனா நீங்க எடுத்த உடனே ஒரு எல்கேஜி அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல கால் ஊன்னு போயிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப சினிமா துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கா? அதாவது அரசியல் ஆனாலும் மேடை ஆனாலும் வாய்ப்புகளை நான் கேட்டு இதுவரைக்கும் பெற்றதில்லை. இப்போ சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, பஹரின், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஷீசெல்ஸ் போன்ற நாடுகளில் போய் நான் பேசியிருக்கேன். அதாவது பேச்சாளர்னு நான் இதுவரைக்கும் விசிட்டிங் கார்டு அடித்ததில்லை. பேச்சாளர்னு சொல்லி நான் லெட்டர் போய்ட்டு இதுவரைக்கும் அடித்ததில்லை. வாய்ப்புங்கிறது வாய் திறந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை. சினிமா வாய்ப்பும் அப்படித்தான். நான் வீட்டில் ஒரு நாள் சென்னை வீட்டில் இருக்கும் பொழுது எல்கேஜியினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி என் வீட்டுக்கு வந்தார். நம்ம கட்சி அரசியல் இதெல்லாம் விலகினதாக அறிவிப்பு பார்த்தேன். சினிமாவில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் பேசுறதே நடிப்பு தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்னார். எனக்கு பிடிச்சிருந்தது, நடிக்க ஒத்துக்கிட்டேன். அந்த ஆர்ஜே பாலாஜியோடு நடித்த எல்கேஜியை விட நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சுது. என்னுடைய எனக்கு இயல்புக்கு ஏற்ற பாத்திரமாக இருந்தது. இப்பொழுது சம்பவம் என்ற ஒரு படம், ரெண்டு பேர் கதாநாயகன், அதில் ஒரு போலீஸ் கமிஷனர் வேடம் எனக்கு தந்திருக்காங்க, ஒத்துக்கிட்டேன். நீ கொரோனா முடிஞ்சு சென்னைக்கு வந்தால் தான் என்ன நிலைமைன்னு கேட்கணும். அதுபோல் ரீல் அந்து போச்சுன்னு ஒரு படம் கதை சொல்லியிருக்காங்க, அந்த படத்துலேயும் நடிக்க போகிறேன். இப்போ ஒரு படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுத முடியுமான்னு கேட்டாங்க. எழுதலாமேனு சொல்லி அதையும் ஒத்துக்கிட்டேன். எல்லாம் சென்னைக்கு வந்த பிறகு அதை பற்றி யோசிக்கணும்னு இருக்கேன். சும்மா இருக்கக்கூடாது. மிச்சம் உள்ள பொழுதுகளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்ய முடியுமோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும், அவ்வளோதான். அதாவது நீங்க சொல்றீங்க அவருடைய நன்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா உலக நாடுகளே வந்து பாரத பிரதமரை பாராட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனாவில லாக்டவுன் பண்ண ஒரே ஒரு தைரியம் முன்னெச்சரிக்கை அப்படின்னு ஏற்பாடு எடுத்திருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். அது வந்து பாரத பிரதமர் தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே சொல்லியிருக்கு. அப்படி உலக நாடுகள் பாராட்டுமானால் அவர்கள் நரேந்திர மோடி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரிகிறது. அதாவது ஒரு அமைச்சர் இருக்கிறார் நல்வாழ்வுத்துறைக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அவருக்கு இதில் என்ன பங்குன்னு எனக்கு தெரியலை. எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வைத்துக்கொண்டு பிரதமர் அலுவலகத்திலேயே உத்தரவுகளை விட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை தராமல் ஒரு 4 கோடி மக்கள் நாதியற்றவர்களாக நடந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்கிற அளவுக்கு இந்தியாவில் ஒரு கழிவிறக்கமான நிலைமையை கண்டு நான் நிலை குலைந்து போனேன். ஒரு 16 பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல தண்டவாளத்துல படுத்து கிடந்து செத்து போன நிமிடத்திலிருந்து எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற அரசாங்கத்துக்கு கீழே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து நிலை குலைந்து போனேன். இந்த கொரோனா காலகட்டத்தில்
பெட்ரோல் டீசல் விலையை உலக அரங்கில் இன்றைக்கு குறைந்திருக்கிற நேரத்தில் வரிக்கு மேல் வரி போட்டு பெட்ரோல் விலையை ஏற்றி இருக்கிற இந்த அநியாயத்தை என்னால் ரசிக்க முடியலை. அதனால் சத்தம் இல்லாமல் நாட்டு மக்களினுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் காவு கேட்கிற ஒரு கொடுமையான மனிதன் இந்த தேசத்தின் பிரதமராக வந்ததை உலகம் ஒப்புக்கொள்ளுமானாலும் நான் அவரை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது உங்க மனைவிக்கு, உங்க மகன், மகள், பேரன், பேத்திகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில தேங்காய் துருவி நான் தான் கொடுத்தேன். காலையில என் மகள் ஒரு பக்கம் ஒரு அவங்க தோழிக்க வீட்டுல ஒரு விசேஷம்னா பூ வாண்மே அப்பான்னா நான் தான் பூவை பறிச்சு கொடுத்தேன். கெட்ட தெரியாது, அவளே பூ கட்டிக்கிட்டா. அது மாதிரி நான் வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்துட்டு இருக்கேன். எனக்கு என்னால ஒண்ணு கண்டிப்பாக சார், இவ்வளோ பிஸியான நேரத்திலும் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டு இருக்க நேரத்தெல்லாம் ஒதுக்கி இந்த குமுதம் டிஜிட்டலுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிரத்யேக பேட்டி கொடுத்ததுக்கு மிக மிக பெரிய ஒரு நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி தம்பி.